காந்த வஸ்துக்கள். ஆவசியமுள்ள வஸ்துக்கள் காந்தம், பின்னுகள். நாம் ஈ பின்னுகள் ஒன்னு பிறகு ஒன்றாய் யோஜிப்பிக்கணும். பின்னுகள் காந்த வஸ்துக்களான. பின்னுகள் காந்தவாய் சேரும்போது அவையும் காந்தமாக தீரும். ஒடுவில் உள்ள பின்னுகள் காந்தவாய் யோஜிக்கல, பட்சே அவ மட்டு பின்னுகளை ஆகர்ஷிக்கணும். இதுபோல உள்ள மட்டு வஸ்துக்களும் நீங்கள் கண்டுபிடிக்கூ. இது கிரகபாடம். காரணம், இரும்பு போலுள்ள சில லோகங்களுக்கு காந்தத்தின் சுவாவ குணமுண்டு. அதனால் காந்தசக்தியை அவையில் உற்பத்திப்பிக்காம். விஸ்மயிப்பிக்கின்ற வஸ்துதகள். பூமியுடைய மொத்தம் உபரிதல விஸ்தீர்ணம் 197 மில்லியன் சதுரஸ்ர மைல்களான.